இது கோதாவரி அக்ரோ மிஷினரி இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனியில் வந்துட்டு நெல் அறுவடை மிஷின்னு, நெல் நாற்று நடுற மிஷின்ஸு இது ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் 102 HP ரேஞ்சில் இருக்கிற ஒரே மிஷின்ஸ் நம்மளுக்கு தான். ஹை கிளியரன்ஸ் ஸ்பீட் பர் செகண்டுக்கு 6 kg இன்டேக், 6 kg அவுட்புட். தமிழில் சொல்லலாம். ஒரு செகண்டுக்கு 6 kg உள்ளே எடுக்கும், 6 kg வெளியே நம்ம எடுக்கலாம். இந்த வண்டியோட நேம் வந்துட்டு GAM ரோலாங் 6.5. 102 HP இந்த மிஷினு 45 நிமிஷத்தில் 1 ஏக்கரை அறுவடை முடிச்சிடும். 1 மணி நேரத்துக்கு 6 to 7 லிட்ரு டீசல் கன்சம்ஷன் இருக்கும். இது ஆபரேட்டர் கேபின், ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் பேக் டட்டர் பார் அப் டவுன், 3 gear ஸ்பெசிஃபிகேஷன், ஹார்வெஸ்ட் போர் கியர், ட்ராவல் போர் கியர், லாகிங் போர் கியர், த்ராட்டல் மேக்ஸிமம் வந்துட்டு 3000 RPM வரைக்கும் ரன் ஆகும். த்ரஷிங்க்கு தனியாக ஒரு லிவர் இருக்கும், கிராப் செப்பரேஷனுக்கு தனியாக ஒரு லிவர் இருக்கும். ரேடியேட்டர் வந்துட்டு டஸ்ட் ஃப்ரீ ரேடியேட்டர், எவ்வளோ டஸ்ட் வந்தாலும் நம்ம சிம்பிளாக இப்படி கையில் இப்படி தள்ளினாலே டஸ்ட் கீழே விழுந்துடும். டேங்க் கெப்பாசிட்டி 12 மூட்டை நெல் பிடிக்கும். 12 மூட்டை நெல் பிடிக்கும், இது ஓப்பன் பண்ண முடியாது, லாக் பண்ணிடுது. 12 மூட்டை நெல் பிடிக்கும். இது வந்து 360 டிகிரி டிச்சார்ஜ் யூனிட்டு, எந்த பக்கம் வேணாலும் நம்ம டேர்ன் பண்ணி டிச்சார்ஜ் எடுத்துக்கலாம். இல்லை அது ஃபிக்ஸ்டு தான். 12 மூட்டை பிடிக்கும். டேங்க் கெப்பாசிட்டி 160 லிட்டரு. வண்டியோட ஃபியூல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6 to 7 லிட்டர் தான் எடுக்கும். உங்களுக்கு ட்ராக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 590 56, இதில் 56 லெக் இருக்கும். மற்ற கம்பெனிஸ் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ட்ராக்கோட பிச்சு வந்துட்டு ரொம்ப ஹைட்டு, அதனால் உங்களுக்கு வந்துட்டு சேத்தில் போய் நல்லா மாற்றுன்ற பிரச்சனை இதில் இருக்காது. வண்டி லைட் வெயிட்டு, அதனால் எவ்வளோ பெரிய எவ்வளோ சேராக இருந்தாலும் வண்டி மாட்டாமல் போகும். இது மெட்டீரியல் சார், இது ரப்பர், ரப்பர் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஒரு 1000 hoursக்கு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே கைட் ரைலர் கொடுத்துருப்போம். இது எதுக்குன்னா, மற்ற ஒரு சில வண்டிஸ்லாம் ட்ராக் தனியாக கலந்து வந்துடும், இதில் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம கைட் ரயில் கொடுத்துருக்குறோம். இது டென்ஷன், இது டென்ஷன் வீலு. இந்த ட்ராக் லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த டென்ஷன் பண்ணி திரும்ப சேம் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இது யூசர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். டெய்லி நம்ம ரேடியேட்டர் ஆயில் லெவல் செக் பண்ணாலே போதும், இங்கே சேர் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 21 கிரீசிங் பாயிண்ட் இருக்குது, அந்த கிரீசிங் பாயிண்ட்டை ஒரு 50 hours ஒன்ஸ் நம்ம கிரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ஜின் ஆயில் வந்துட்டு வண்டி பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு 50 hoursில் ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எவ்ரி 200 hours ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். வண்டி ஈஸி மெயின்டெனன்ஸ், ஆப்ரேட்டர் ஃப்ரெண்ட்லி. 23 lakh அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்த்து 23 lakh, 1 lakh rupees ஸ்பேர்ஸ் ஃப்ரீ. சப்சிடி தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா கவர்மெண்ட்டில் சப்சிடி என்ரோல் ஆகிருக்கு. பேன் இண்டியாவும் என்ரோல் நம்ம பண்ணியிருக்கிறோம். 11 lakh சப்சிடி தமிழ்நாடு கேரளாவில். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சப்சிடி, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நாம்ஸ் படி சப்சிடி மாறும். நான் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் தரேன், அதை நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் பார்க்கணும்னா. தமிழ்நாடுக்கு ஹெட் ஆஃபீஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூரில் இருக்குது, கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் புவனேஸ்வரில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஆந்திராவில் வந்துட்டு தாடப்பள்ளிக்கூடம், ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு சித்தியால், கர்நாடகாவுக்கு செந்தனூர், கேரளா தமிழ்நாடுக்கு ஆத்தூர், கல்கட்டாவுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு கல்கட்டா. சர்வீஸ் பண்ணணும் நீங்கள் கம்பெனியில் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லா சர்வீஸும் டைரக்ட் கம்பெனியே வந்து பண்ணித்தரும். ஆன்ஃபீல்ட்
மிஷின் ஒரே இது மிஷின் தான், எங்கே வேணாலும் ரிப்பேர் ஆகலாம், ஆகாமல் போகாதுன்னு சொல்ல முடியாது. சார்ஜஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தட் சர்வீஸ் அப்படி சொல்ல முடியாது சார் நம்ம, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும்ல. அந்த பார்ட் பேசிஸ் ஃபஸ்ட்டு 6 சர்வீஸ் ஃப்ரீ, கம்பெனியோட சர்வீஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வர்றதான் சார்ஜஸ் ஆகும். இது ரீலர் பார், இந்த ரீலர் பாரோட டைம் இருக்கு இல்லைங்களா, இது 13 inches. மற்ற எந்த கம்பெனிஸ்லையும் இவ்வளோ லென்த் இருக்காது. இப்படி இருக்கிறதுனால என்னன்னா லாஸ் வந்து ரொம்ப கம்மி, இன்டேக் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் பிளேட், இது சிங்கிள் பிளேட் ஆப்ரேஷன் தான் சார், இது சிங்கிள் பிளேட் ஆப்ரேஷன் தான், எல்போ ஆப்ரேஷன் இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். ஆமாம், அந்த 1 lakh rupee ஒர்த் ஸ்பேர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸே எல்லாமே வந்துடும். பிளேட்ஸு, பேரிங்ஸு, ஆயில் சீல்ஸு, டிரைவ் வீலு, ஸ்ப்ராக்கெட்ஸு, செயின்னு, செயின் லிங்க்ஸு, இது எல்லாமே ஸ்பேரில் வந்துடும். பெல்ட்டு, ஏர் ஃபில்டர், டீசல் ஃபில்டர், அதுக்கப்புறம்